श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्य यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविज्ञाननुबुद्धदीक्षम् दयानिधिम् दयाभृताम् शरण्यम् एवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் அதிமானுஷ உத்சவத்துல 29வது ஸ்லோகத்தை அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ண போறேன். அப்படியே நம்ம ஒரு உபன்யாசத்துல இருக்கேன், முக்கிட்டு பேசட்டுமா? ஹாஹந்த ஹந்த பவத சரணாரவிந்த द्वन्द्वम् गदानुभविता विषयो ममाक्ष्णोः योऽहम् निरर्गलविनिर्गलदन्धकारैः वृक्षैः तृणैश्च सुलभम् समयम् व्यतीतः। அழ்வானுடைய சீசுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்பீரமானது, அப்படியே மனச உருக்கும், அப்படியே பிழிஞ்சு எடுக்கும் அர்த்தகர்ப்பம், அதாவது அதில் சொல்லக்கூடிய அர்த்தங்கள், அந்த சொல்ற விதம், இது எல்லாமே ஆழ்வன் கதறு ராமாவதாரத்தினுடைய அனுபவத்தை சொல்லிண்டே வர எல் லக்ஷ்மணஹா தொத் அனுஜ அனுஜஹா ரிபுசக்தி முக்தா சத்ரோஹோ குருஹோ ஹனுமதஸ்து லகுர்பூவன். ராவணன் லக்ஷ்மண சத்தியாயுதத்தால போட்டு அடிக்கிறான், அடிக்கச்சு கீழே விழுந்துட்ட. விழுந்த உடனே ராவணன் பிரயத்னம் பண்றான், இந்த லக்ஷ்மணனை தூக்கி போய் ராமன் காலில் போட்டு பாடுறா, நீ லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு சொல்லிந்திய, அந்த லக்ஷ்மணனையே நான் அடிச்சுட்டேன்னு சொல்லணும்னுட்டு பிரயத்னப்படுறான், தூக்க முடியல, ராவணனால தூக்க முடியல. ஒரு சாதாரண குரங்கு அந்த பூவை தூக்குற மாதிரி சுகுமாரமா ஹனுமா லக்ஷ்மணரை அங்கேருந்து ராமன் இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஒரு நேரவ. எல் லக்ஷ்மணத்துவது அனுஜோ ரிபுசக்தி முக்தா சத்ரோகம் குருகு. ஒரு வஸ்துவே நான் தூக்கினா ரொம்ப பலுவா இருக்கு, இன்னொருத்தர் தூக்கினா பலுவே இல்லாத இருக்குன்னு அப்படி கூட ஒன்று ஆகுமன்னா அந்த வஸ்து சுவாவத்துல ஆகாது. ஆனா இவர் விஷயத்துல இப்படி ஆயிருக்காது. சத்ரோர் குருகு ஹனுமதஸ்து லகுர்பூவன் ஏதேனத்தே சுவிதிதா பவதீந்திர சத்ரோகோ மாயாஸ்திர பந்தன நிபந்தனஜோ விமோகா. என்ன இதுல இருந்து ஒண்ணு நிச்சயமா தெரியறது என்னன்னா, இதுல வந்து நேரா ஏதோ சிலதெல்லாம் ஏறிட்டுக்கிற இந்திரஜித்தனால அஸ்திரபந்தனம் பண்ணிட்டதெல்லாம் உமால பண்ணிட்டா மாதிரி உங்க பண்ணிட்டா மாதிரி எல்லாம் ஏறிட்டுக்கிறத தவிர வஸ்துதா கிடையாதுன்னு சொன்னார். இப்படி ராமாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நினைச்சு நினைச்சு பாக்குற பார்த்துட்டு கடைசியில உத்தர ராமாயணத்துல சொல்லியிருக்கிற சில நிகழ்ச்சிகளை அவர் நினைச்சு பார்த்துக்கிறார். அத பார்த்துட்டு தன்னுடைய ஒரு நிலைமை, இப்ப இருக்கிற நிலைமையும் அதையும் நினைச்சு பார்க்கிறார். என்னன்னா, நாம கணக்கு பெருமாள் ராமனாக அவதரித்த போது அந்த அயோத்தியில ஒரு புல்லா பூண்டா கணக்கு இருந்திருந்தோம்னா நமக்கு என்னைக்கோ அந்த விஷ்ணுலோக பிராப்தி வந்து சேர்ந்திருக்குமோ இல்லையோ, ஹா ஹந்த ஹந்த அது கிடைக்காத போயிடுத்தேன்னு என்ன கஷ்டம்னு அப்படியே குமுறுறவ. ஹா ஹந்த ஹந்த பவதா சரணாரவிந்த த்வந்தம் கதானுபவிதா விஷயோமமாக்ஷ்ணோ. எல்லாரும் ஒரு சுலபமான ஒரு சமயத்தை விட்டுட்டோம், அந்த சுலபமா நடக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டோம்னாக்க அப்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு. பெருமாளே நம்ம மாட்டுக்கு விழுந்துள்ளிருக்கு,
அன்னைக்கு நான் வராத போயிட்டேன், நான் சேவிக்காத போயிட்டேன்னாக்கா அப்ப என்ன பண்றது? ஆ அந்த அந்தான்னு நான் கூட நினைச்சு பார்த்துப்பேன். ஒரு காலத்துல அந்த திருவேங்கடமுடையான் சன்னதியில ஒரு அங்க பெருமாள் இதுல ஒரு அதிகாரிய கைங்கரியம் பண்றவர், அவர் பேஷ்காரன்னு சொல்லுவார். அவரே ரொம்ப ரொம்ப எனக்கு வேண்டியவரா ஒருத்தர் இருந்தார். அவர் அப்ப அவர் சொன்ன, நான் இப்ப இருக்கேன், நானு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பேன் நானு, அதுக்குள்ள நீ வந்து இதெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு ஏதனா இந்த இந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்தாக்கா உங்களுக்கு நல்லா சேவை பண்ணி வைக்கிறேன், பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் அவர். அப்போ அதுக்கு என்ன, அவர் இன்னும் ஒரு வருஷம் இருப்பேர்னு சொல்லிட்டேரும் இல்லையோ, நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள. அப்ப அவர் சொல்லச்ச ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நீங்கள்லாம் கூட சாத்து முறையில போய் கிட்ட போய் பெருமாளை சேவிச்சுடுற, ஆத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் பெருமாளை கிட்ட சேவிக்கிறதுக்கு அவளுக்கு எல்லாம் சமயம் சந்தர்ப்பம் ஏற்படாது, நான் இருக்கச்சே நீங்க வந்தாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் சேவை பண்ணி வைக்கிறேன், நல்ல இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். அவ அதுக்கு என்ன பாத்துக்கலாம்னு நினைச்சுட்டே இருந்தேன். சரி, ஆறு மாசம் ஆச்சு, ஏழாவது மாசத்துலயே அவருக்கு திடீர்னு கீழே டிரான்ஸ்பர் வந்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம நினைச்சிருந்தா காரியம் இல்ல. அப்ப இவ மொத்த பேரும் சொல்லி கேதப்பட்டா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டதை நம்ம இழந்துட்டோமே, அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சி அதை போயிட்டோமே இழந்துட்டோமேன்னு திருப்பி எத்தனை நாள் ஆனாலும் அது அந்த மாதிரி சேவிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஆயிடுச்சு. ஹா ஹந்த ஹந்தன், இங்கேயே பெருமாள் எழுந்தருளி நம்மளோட கூடையே இருந்து திரும்பி போக செய்யும் கூட ஸ்ரீவைகுண்டத்துக்கும், அதாவது அந்த இடத்துல வரைச்சு அதுல கொஞ்சம் விசாரம் இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஐச்சம் போனேரா இல்ல விஷ்ணுலோகத்துக்கு ஐச்சம் போனேரான்றது, விஷ்ணுலோகத்துக்கு ஐச்சம் போனேன்றது சொல்றது அது சாந்தானிக்கம்னு ஒரு லோகம், அங்க போனாலும் அப்புனராவர்த்தி கிடையாது, அந்த இடத்துக்கு ஐச்சம் போயிருக்கேன்றதெல்லாம் அங்க சித்தாந்தம். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம், அவ்வளவு சுலபமான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கச்சு, அந்த சமயத்தை நான் விட்டுட்டேன்னு வேதனைப்படுறேன். கதானுபவிதா விஷயோ மமாக்ஷணோ, அந்த சரணாரவிந்த துவந்தம் கதானுபவிதா விஷயோ மமாக்ஷணோ, என்னுடைய கண்ணுக்கு மறுபடியும் உன்னுடைய திருவடி எப்போ சேவதாகி தெரியலையே, நான் இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை நான் விட்டுட்டேன்னு கதறேறான். அவ அன்னுசராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலர பகையேறி அசுரருதம்மை வென்று இளங்குமணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தந்தாமம் மேவி சென்று நிது விகித்திருந்த அம்மான் தன்னை தில்ல நகர திருச்சித்திரகூடம் தன்னுள் என்றும் நின்றானவன் இவன் என்றாலும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் துண்டீர் நீரே, இவனவன் என்று நாளும் எப்பொழுதும் ஏத்தி இறைஞ்சுமின் வைகுந்தத்தே சச்சுத்வா விஷ்ணுவனும் பிரம்மா லோக குரு பிரபுவோ இந்த சந்தானங்கள் எல்லாம் சாந்தானிக்கம்ன்ற ஒரு லோகம், அந்த லோகத்துக்கு சராசரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றினர்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. அப்போ அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவப்பகையேறி அசுரருதம்மை, பெருமாள் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளின போது சராசரங்களில் அயோத்தியில இருந்திருக்கிற புல்லு பூண்டுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு எறும்பு ஈலேந்து எல்லாவற்றையும் வைகுந்தத்தையேற்றி, இங்க வைகுந்தம்ன்றது சந்தான லோகத்தை சொல்லி சொல்றது, அடலரவம் பகை அரவப்பகை அடல் ரொம்ப வலிமை பொருந்தியவராக இருந்திருக்கிற கருத்மான், கருத்மானை வாகனமாக்கிண்டு அசுரரதம்மை வென்று இளங்கும் அணி நடுதோள் நான்கும் தோன்ற
இதுவரைக்கும் ராமாவதாரத்துல நான்கு தோளோட சேவை சாய்க்கல, இப்பதான் நான்கு தோளோட சேவை சாய்க்கிறேறான். விண்முழுதும் எதிர் வரேன். பெருமாள் இங்கேருந்து எழுந்தருளச்சு அங்க எதிர எல்லாரும் லோகத்துல எதிர இருக்கிறவா நித்தியசூரிகள் மொத்த பேரும் எல்லாரும் எதிர்நோக்கி வராளாம். தந்தாமம் மேவி சென்றே தனது ஸ்தானத்தை விரும்பி போய் சேர்ந்தே என்று சொல்றார். இனிது வீட்டிருந்த அம்மான் தன்னை அப்பேற்பட்ட சுவாமியை தல நகர்த்திருச்சு திருக்கூடத்தில் சேவிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒரு பெரிய ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டது. பெருமாளை சாட்சாத்தா சேவிக்கிற ஒரு பாக்கியம். அதோடு இல்லாத அவர் காலத்துல கணக்கு அந்த அயோத்தியில நாம இருந்திருந்தோமானாக்க நம்ம மொத்த பேருக்கும் அப்படியே கூட போகக்கூடியதான ஒரு சன்னிவேசம், அப்படியே சேவிக்கொண்டத்துக்கு போற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்குமே, அதை நான் இழந்துட்டோமே, நான் எப்படி அந்த திருவடியை நான் மறுபடியும் எப்ப நான் பார்க்க போறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்று சொல்ற. இந்த விஷயத்துல ஆழ்வான் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு அதுல அந்த புலம்பல்றது இருக்க இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கேட்கிறேன். இங்க வரைச்சு வரதராஜ தபத்திலையும் இதே மாதிரி சொல்ற. பெருமாள் தேவ பெருமாள் பார்த்து பிரார்த்தனை பண்றேன், தேவ பெருமாளை பார்த்து இவர் பிரார்த்தனை பண்ற, என்ன எனக்கு மோட்சம் வேணும்னு பிரார்த்தனை பண்ற. அப்ப பெருமாள் கேட்கிறேன், தேவ பெருமாள் கேட்கிறது, நீர் என்ன கர்மயோகம் பண்ணிருக்கிறா, ஞான யோகம் பண்ணிருக்கிறா, பக்தி யோகம் பண்ணிருக்கிறா, என்ன பண்ணிருக்கிற, உமக்கு எப்படி நான் மோட்சம் கொடுக்கறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. வாமா மனந்தி கமய கருணாமிருதாம்பே ஞான கிரியா பஜன லப்தமனன்யலப்தா ஏதேஷுகேன வரதோத்தர கோசலத்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்தஹி ஜந்தவத்வாம். இப்ப நீ கர்மயோக ஜான யோக பக்தியோகம் என்ன பண்ணிருக்க தெரியலையே, நீ எதனா பண்ணிருந்தேன்னா சொல்லுன்னு. வாஸ்தவம் நீ சொல்றதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு வாஸ்தவம் தான், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ எனக்கு கொடுக்கறதா கொடுக்கணுமா நீ தீர்மானம் பண்ணிக்கோன்னு. பூர்வம் சதோர்வம் அபஜந்தஹி ஜந்தவத்வாம், நீர் தானே ராமனாக அவதாரம் பண்ணு, அப்போ ஒரு புல்லு பூண்டு கூட இல்லாதபடி எல்லாத்தையும் சராச்சரங்கள் எல்லாத்தையும் வைகுண்டத்துக்கு ஏத்துனரு, அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்துல நான் ஒத்தனை ஆக மாட்டேன்னா என்ன நீர் ஏற்றக்கூடாதா என்று அவர் கேள்வி கேட்கிறார். இங்க பாக்குற தான் விட்டு போனது தனக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அது இல்லாத போயிடுச்சேன்னு கஷ்டப்படுறேன். துவந்தம் கதானுபவிதா விஷயோ மமாக்ஷணோ யோகம் நிரர்களவி நிர்களதந்தகாரை விரட்சை திருணைச்ச சுலபம் சமயம் வதீதா. ஒரு புல்லு பூண்டுக்கெல்லாம் கூட கிடைச்ச ஒரு சன்னிவேசம் இருந்ததுன்னாக்கா அந்த சமயத்தை நான் விட்டுட்டேன்னு நான் எவ்வளவு தௌர்பாகியசாலின்றது பார்க்கணும். அதைதான் சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இப்போ லோகத்துல அயோத்தியா நகரத்துல இருக்கிற ஜந்துக்கள்லாம் எப்படி நிரர்களவி நிர்களதந்தகாரைஹி, நிரர்கள விதிர்களதந்தகாரைஹின்னு சொல்றோம். அந்த இருட்டு இருந்துருக்க அப்படியே தானா வந்துட்டே இருக்குதான். என்ன அந்தகாரம்னா அஜ்ஞானம்தான். இங்க அந்தகாரம் அஜ்ஞானமாகிற அந்தகாரம் வந்துட்டே இருந்துருக்கு. இது அஜ்ஞானத்தினுடைய ஒரு துளி இருந்தா கூட நாம மோட்சத்தை நம்மளால பெற முடியாது. ஆனா அஜ்ஞானம் போறதுக்கு பகவத் அனுகிரகம் தான் வேணும். அந்த பகவத் அனுகிரகம் சம்பூர்ணமா இருந்துருத்துனா எந்த அஜ்ஞானமும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஞானத்துக்கு பிரசக்தியே இல்லை, ஞானமே இல்லாததாக இருந்துட்டு இருக்கிறது புல்லு பூண்டு இதெல்லாம். அதுகளுக்கெல்லாம் கூட மோட்சம் வந்துடுச்சு. அப்போ நமக்கு அதுக்கு நமக்கு வராத போயிடுச்சேன்னு இவருக்கு கஷ்டம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சூட்சமான ஒரு விஷயம் பார்க்கணும். புல்லு பூண்டுக்கெல்லாம் அதாவது நிரர்கள வினிர்கள தந்தகாரைஹி விரட்சைஹி திருணைச்ச ஞானசூன்யமாக இருந்திருக்கிற
மரங்களாலையும் புல்லாலையும் அடையப்பட்டதாக இருக்கு. புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே, ஒண்ணு கூட பாக்கி இல்லாத எல்லாத்தையுமே மோட்சத்துக்கு அன்னைக்கு அழைச்சு போனேர். எல்லாத்தையும் சாந்தானிக லோகத்துக்கு, எம்பரவான் எழுந்தருள் இருக்கிற லோகத்துக்கு அழைச்சு போனேர்னு சொல்லி சொல்ற. ஞானத்துக்கு பிரசக்தியே இல்லாத இடத்துல போய் நிரர்கள வினிர்கள தந்தகாரைகின்னு இந்த வார்த்தை வருமா? அச்சேதம துல்லியமாக இருந்திருக்கிறவை இவை எல்லாம். இந்த புல்லு மரத்துல ஞானம் இருக்கணும்னு யாரா எதிர்பார்க்க முடியுமா? அதுக்கு ஆந்தரமான தமசு அஜ்ஞானம் இருக்குன்னு இது எப்படி சொல்றதுன்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற உண்டு. இவைகளுக்கெல்லாம் கூட எந்தெந்த லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் ஒரு பெயர் உருவத்தோடு இருந்துருக்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாமே ஜீவாதிஷ்டிதமாக தான் இருந்துருக்கும். அதுல இருக்கிற ஜீவன் நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். எல்லாத்துலயுமே சைதன்யம் இருக்குன்றது வேதார்த்த சங்கிரகத்துல இத பத்தி விசாரம் பண்ணிருக்கேன். இப்போ கிருஷ்ணாவதாரத்துல ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறேன், ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்து அந்த ததிபாண்டன் கேட்கிறான் கிருஷ்ணனை மறைச்சு வச்சிருந்த அந்த பாண்டத்துக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு அவன் கேட்கிறான். சரி, பாண்டத்துக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்றேன். பாண்டம் அச்சேதனம், அதுல போய் மோட்சம் எங்கேருந்து அது கொடுக்க முடியும் என்று ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல வரைச்சு எதெல்லாம் நாமரூபத்தோட ஒரு உருவம் பெயரோட இருந்துருக்கோ அவ எல்லாமே ஜீவாதிஷ்டிதமாக தான் இருந்துருக்கு, ஒரு ஜீவனால அதிஷ்டிதமாக தான் இருந்துருக்கு. ஆனா சில இடங்கள்ல உத்பூத்தம் வெளிப்படையாக தெரியறது ஜீவாதிஷ்டிதமா இருக்கிறது, சில இடங்கள்ல ஜீவாதிஷ்டிதமாக இருக்கிறது வெளிப்படையாக தெரியல. அகல்யே இருந்துருக்கா, அவளுக்கு சாப்பத்தினால கல்லாயிட்டான். எல்லாரும் பாக்குறா அது கல்லாதான் பாக்குறாள தவிர அதுல அகல்யே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த கல்லும் ஜீவாதிஷ்டிதமா தானே இருந்துருக்கு. அந்த மாதிரிதான் எதெல்லாம் உருவமும் பெயருமாக இருக்கிறது உண்டோ அது எல்லாத்துலயுமே நாமரூபே வியாகரவாணின்னு சொல்றாரு. ஜீவாதிஷ்டிதமா தான் நாமரூபங்கள் எல்லாம் பெருமாள் சிருஷ்டிச்சேர்னு ஒரு வேதாந்தம். அப்ப ஜீவாதிஷ்டிதமா இருக்குன்னா அந்த ஜீவாதிஷ்டிதமா அச்சேதனத்துல தெரியலையேன்னா, அது தெரியாதது சில சமயத்துல உத்பூத்தமா இருக்கும், சேதனத்துல அது அனுபூத்தமாக இருக்கும். இந்த பட்சி மனுஷன் இவாள்லாம் பார்த்தோம்னா உத்பூத்தம் தான், வெளிப்படையா தெரியும் இந்த சரீரம் ஜீவனாலே அதிஷ்டிதமாக இருக்குன்றது. மீதி இடங்கள்ல நமக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல நிர்கள வினிர்கள தந்தகாரைகின்னு அப்படியே தொடர்கின்ற அந்தகாரத்தோட இருந்துருக்கு இந்த விருட்சம் திருணங்கள் இவெல்லாம். இவைகளுக்கெல்லாம் சுலபமாக ஆயிடுச்சு, சுலபம் சமயம் வியதீதா, அவ மொத்த பேருக்கும் ரொம்ப சுலபமாக ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லச்சே என்னன்னு சொல்லி சொல்றது எனக்கு கிடைக்காத போயிட்டு என்று சொல்ற. இவ ஏமாந்து போயிட்டேன், இந்த தான் ஏமாந்து போனத்த இந்த இடத்துல அழகா தெரிவிக்கிற. இங்க இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும். எந்த சன்னிவேசத்துல பெருமாள் தன்னடிச்சோதிக்கு எழுந்துருதுன்றது தீர்மானம் பண்றேன்றது, அந்த இடத்துல லக்ஷ்மணன் பண்ண தியாகமும் இருந்துருக்கு. பிரம்மா காலனை அனுப்பிச்சு வைக்கிற ஒரு மகர்ஷி ரூபத்துல, மகர்ஷி ரூபத்துல காலனை அனுப்பி கச்சி மகர்ஷி வந்திருக்காருன்னு லக்ஷ்மணர் எப்பவும் ராவணை விட்டு பிரியாதவராக இருந்திருக்கிறவ லக்ஷ்மணர் போய் சொல்றார், இந்த மாதிரி மகர்ஷி ஒருத்தர் வந்திருக்கேன், ரொம்ப பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ற. சொன்ன உடனே ராமரும் உடனே அனுப்பிச்சு வையன்னு சொல்ற. அப்போ அங்க வந்த உள்ள வந்த உடனே அவருக்கு பரிச்சரியெல்லாம் பண்ணி தபஸ்யா இருக்கிற அந்த தபஸ் ரூபத்துல வந்திருக்கிற காலனுக்கு எல்லா பரிச்சரியையும் பண்ணின உடனே அவர் தபஸ் ரூபத்துல இருக்கிறவர் சொல்ற, ராமனிடத்துல பார்த்து சொல்ற, யஸ்ருணோதி நிரீட்சேத்வா தவத்யோ பவிதா தவான் பவேத்வை முனிமுக்கிய வச்சனம் யத்யபேட்சசே. நான் என்னத்துக்காக வந்திருக்கேன்றத நீ தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாக்கா இது பரம ரகசியமான விஷயம்,
நாம ரெண்டு பேரும் பேசுறத யாரானா கேட்டாலோ பார்த்தாலோ அவளை நீ வதம் பண்ணிடணும்னு சொல்லி சொன்ன. அதை கேட்ட உடனே அப்போ லக்ஷ்மணர் சததேதி பிரதிஜாய ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீது துவாரிதிஷ்ட மகாபாகோ பிரதிகாரம் விசர்ஜய, நீ வாசல்ல இரு துவாரிதிஷ்ட, யாரும் வராதபடி நீ பார்த்துக்கோ, நீயும் வராதேன்னு சொல்றேன். அந்த சமயத்துலதான் இவர் வந்து பீதாமகனுடைய பிரம்மாவுனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்றார். இதெல்லாம் இங்க இருந்தாச்சு, தன்னால் வந்தாச்சு, தன்னடி சோதிக்கு எழுந்துள்ள வேண்டிய சன்னிவேசம் சன்னிவேசம் வந்துட்டு இங்க அவதாரத்தை சமாபனம் பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் தூர்வாசர் வர, தூர்வாசர் வரச்சே ததாதயோஹோ சம்பதத்தோஹோ தூர்வாசா பகவான் ரிஷிஹி ராமஸ்ய தரிசனா காஞ்சி ராஜத்வாரம் உபாகமத்து. ராமனை பார்க்கணும்ட்டு வேக வேகமா ஓடி வர, வந்த உடனே சோபிகம்யத சௌமித்ரி உபாச்சரிஷதம் ராமம் தரிசனமே சீக்கிரம் புறாமயர்த்தோதி வர்த்ததே. ராமனை நீங்கள் நான் உடனே பார்க்கணும், ஒரு க்ஷணம் கூட விளம்பம் இல்லாமல் உடனே என்ன அனுப்பிச்சுவீங்க. இவரும் ரொம்ப நிதானமா லக்ஷ்மணரும் கேட்கிறேன், அபிவாந்திய மகாத்மானம் வாக்கியமேதது உபாச்சகம் கிங்காரியம் புரோஹி பகவன் கோவா அர்த்தகா கிங்கரோம்யகம். ராமர் ஏதோ முக்கியமான ஆலோசனையில இருந்துருக்கே, உமக்கு என்ன பண்ணணும்னு தேவர் நியமிச்சாக்கா அந்த காரியத்தை நான் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். உடனே பெரிய கோபம் வந்துடுச்சு தூர்வாசராச்ச. அவர் என்ன சொல்லிட்டு, உவாச்ச லட்சணம் வாக்கியம் நிர்தகம் நீவ சற்றுடன்னு கண்ணாலேயே கொளுத்து விடுற மாதிரி விஸ்வாமித்திரர் கோபத்துக்கெல்லாம் மேல்பட்ட கோபம் இவருடைய கோபம். இவர் சொல்றேன், இந்த க்ஷணத்துல அஸ்மின் க்ஷணை மாம் சௌமித்ரே ராமாய பிரதிவேதையா, இந்த க்ஷணத்துல போய் நீ ராமனிடத்துல சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதோட இப்படி கணக்கு இல்லாத போயிட்டேன்னாக்கா ஒன் ராமனை சபிச்சிருவேன், பரதனை சபிச்சிருவேன், இந்த அயோத்தியில இருக்கிற மொத்த பேரும் சபிச்சிருவேன், ஒன்னை சபிச்சிருவேன், எல்லாரையும் சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இவருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு அங்க ஏற்கனவே சொல்லிட்ட, நாம் உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கச்சே யார் வராளோ அவளை வதம் பண்ணணும்னு அவளுடைய இது சொல்லி, அதுதானே அங்க முதல்ல ராமருக்கும் அந்த தபஸ்விக்கும் உண்டான ஒரு பேச்சு. இப்ப நாம் போனோம்னாலும் நானும் எனக்கும் வதம் தான் ஏற்பட போகுது, இத நான் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் லக்ஷ்மணர் யோசனை பண்ணி பண்றேன். சிந்தையாமாச மனசா தசிய வாக்கியத்திய நிச்சயம் ஏகசிய மரணம் மேஸ்து மாபூத் சர்வ விநாசனம். என் ஒருவனுக்கு மரணம் வந்தா வந்துட்டு போட்டோம், நான் இந்த விவர தூர்வாசத்துற விடாததுனால ராமருக்கு ஒரு அழிவு வர வேண்டாம், அல்லது மீதி பேருக்கெல்லாம் பரதனுக்கு வேண்டாம், லோகத்துல இருக்கிற பிரஜைகளுக்கெல்லாம் ஒரு கட்டம் வர வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி இவர் உள்ள போறது. போன உடனேயே ராமருக்கு ஒரு மாதிரி அழிப்போம், இவர் ஏ வந்திருக்கு, தூர்வாசர் வந்திருக்கார், அவனாலதான் வந்து என்னத்துக்குடா தூர்வாசர் இங்க இருந்து வந்திருக்கேன்னா, ஆயிரம் வருஷமா நான் வந்து தபஸ் பண்ண, இப்ப ஆயிரமாவது வருஷம் எனக்கு முடிஞ்சு போச்சு, ஒன்ன பாக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு நல்லா சாதம் போடு, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு அவர் கேட்கிறேன். போஜனம் முனிமுக்கியாய யதாசித்தம் உபாத சோகம் போஜனம் இச்சாமி யதாசித்தம் தவானகா தச்சுவா வச்சனம். இது லக்ஷ்மணன் கொடுத்தா இவர் சாப்பிட்டுருக்க மாட்டேரா, சாதம் போட்டுருக்க மாட்டேரா லக்ஷ்மண, இதுக்குதான் ராமனை போய் கேட்கணுமா, இவ்வளவு வார்த்தை சொல்லி என்னாச்சு, வேற வழி இல்லை, இவர் மகரிஷி வந்திருக்காரு, அவர் தூர் வார்த்தார், அவர் போச்சுப்பே, அதுக்காக தான் பண்ணிருக்கேன், போஜனம் கொடுத்துட்டு லக்ஷ்மணனை பாக்குறேன், தலையை கவுந்துட்டேரான் ராமன், ஒரு வார்த்தை சொல்லிடுறான், சம்ஸ்கிருத்திய காலவாக்கியானி ததோ துக்கம் உபாகமது துக்கேனக சுசம் தப்தா ஸ்மிருத்வா தத் கோர தர்சனம் அவாங்முகோ தீனமனா வியாகர்த்தும் நசிதாங்க. அப்படி தலையை குனிஞ்சிட்டு வார்த்தையே வரலையா ராமர், அப்படியே மகர்ஷி அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்தது அப்படியே சொல்றாரு. இங்க அப்ப லக்ஷ்மணர் தானா சொல்றேன், என் பொருட்டு நீர் எதுவுமே சிரமப்பட வேண்டாம், இத்தனை நாள் உம்மோட இருந்தது போறோம், நான் போறேன்னுட்டு அந்த ராமர் லக்ஷ்மணரை தியாகம் பண்ற, தியாகம் பண்றதுன்றது வதத்துக்கு சமானம். லக்ஷ்மணன் நேரம் போய் சரையுள்ள போய் உட்காந்துக்கிறேன், அவர் தபஸ் பண்றேர், அப்படியே தன்னுடைய உச்சாச நிச்சுவாசத்தெல்லாம் பந்தனம் பண்றேர், அப்படியே மேல சேவைக்குன்றத்துக்கு பட்டு போயிடுறேர், விஷ்ணுவனுடைய கால் பாகம் வந்துடுன்னு தேவதைகள் மொத்த பேரும் அவரை கொண்டாடுறான்னு சொல்லி சொல்றேன். ஆழ்வாரும் இந்த லக்ஷ்மணனுடைய ஒரு இத கொண்டாடுறேன், என்னன்னாக்க
நிறவணி பூணணியும் கொண்டு இளவணன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் இலக்குமனை பிரிந்தான் தன்னைன்னு சொன்னார். லக்ஷ்மணன் பிரியறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அங்கு யுத்த களத்துல சொல்லி சொன்னார், தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவாக தந்து தேசம்னு பசாமி எத்த பிராதா சகோதரகான்னு சொல்லி லக்ஷ்மணனை பிரியறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ராமரை பொறுத்த வரைக்கும். அதுக்கே அவர் தயாராகிட்டேர்னாக்க அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம், அந்த சன்னிவேசத்துல ராமர் வந்து எப்படி எல்லாம் இருந்தேன்றத உத்தர ராமாயணத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிற. இப்ப பிரகிருத்தத்துல என்னன்னா லக்ஷ்மணர் மாதிரி இல்லாட்டா கூட ஒரு புல்லு பூண்டுக்கெல்லாம் கூட ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது, ராமனுடைய திருவடி சம்பந்தம் இருக்கும்படியான சன்னிவேசம் ஏற்பட்டது. நான் லக்ஷ்மணன் மாதிரி எல்லா சமயத்திலையும் சர்வதேசக்கெல்லாம் சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியத்தை பண்ணாத போயிட்டேன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அயோத்தியில இருந்த ஒரு புல்லு பூண்டு மாதிரி நானும் கூட கணக்கு அந்த சமயத்துல இருந்திருந்தேன்னாக்க எனக்கு எப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம், நானும் சிவிகுன்றத்துல போய் பெருமாளுக்கு அந்த சாந்தானிக்க லோகத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருப்பனே, அந்த சமயத்தை நான் இழந்துட்டனே தா, அப்போ நான் எங்கதான் நான் போய் சொல்றது எனக்குன்னு அத்த ஒரு கஷ்டப்பட்டுக்கிறேன். யோகம் நிரர்கள வினிர்கள தந்தகாரைஹி விருட்சைஹி திருணைச்ச சுலபம் சமயம் வதீதரா. சில சமயங்கள்ல இந்த கேதம் நமக்கே வரும். ஒரு இதே திருவேங்கடமுடியான் சன்னதியிலேயே ஒரு 12-13 வருஷம் முன்ன ஒரு அஷ்டபந்தனம் புரோட்சணம் பண்ணான் பெருமாள், இது பண்ணி பண்ணான். எல்லாரும் போய், அதாவது வைதிகளா இருக்கிறவா, இந்த ஜனங்கள்லாம் லோக ஜன இந்த பொது ஜனங்கள்லாம் யாருமே கிடையாது, இவ உபநிஷத்தை சொல்றது திருமஞ்சனத்தும் போது எல்லாரும் போய் திருமஞ்சனத்துக்கு உபநிஷத்தை சொல்லி எல்லாம் பண்ற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அந்த சமயத்துல கூட என்ன கூட்டம் நீயும் வரையா இது கிடைக்காத ஒரு சன்னிவேசம் இருக்கு. ஆனா எல்லாராலையும் நிச்சயம் சொல்ல முடியல, சாதாரணமா இருக்கிறதுக்காட்டிலும் நிறைய நாள் பெருமாளை சேவிக்கலாம் என்னெல்லாம் சொன்னார். போல அப்படின்னு திருத்தப்பனர்லாம் எழுந்தா எல்லாரும் போயிருந்தார். போயிட்டு வந்தவாள்லாம் சொன்னான், அது அந்த காலம் மாதிரி ரொம்ப கிட்ட போயிருந்து பெருமாளை எவ்வளவு நாள் வேணா சேவிக்கலாம் போன்னே சொல்லவே இல்லை, அந்த மாதிரி பெருமாளை சேவிச்சு இங்கெல்லாம் எப்படி பெருமாள் திருமஞ்சனத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி மூலவர் திருமஞ்சனத்துக்கு இருந்து மொத்த நாள் 2 மணி காலம் இருந்து சேவிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா அப்ப நினைக்கச்சே நம்ம மனசுக்கு ஒரே கஷ்டம், இவ்வளவு ஒரு சுலபமான ஒரு சன்னிவேசம் நம்ம விட்டுட்டுமேன்னு நினைச்சுக்கிறது எல்லாம் அவளுடைய பாக்யாயத்தம்னு அப்புறமா நாம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆழ்வான் அப்படி நினைக்கல, அவர் கதறு மறுபடியும் அந்த மாதிரி சன்னிவேசம் எப்ப கிடைக்க போறது கிடைக்க போறதுன்றதுதான். பகவ பவத சரணாரவிந்தம் கதானுபவிதா விஷயோ மமாட்சணோகம், இப்படி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே, உன்னுடைய திருவடிகள் என்னுடைய கண்ணுக்கு இலக்காக எப்ப ஆக போறதுன்னு தெரியலையே, நான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு பாபமா, அதாவது இதை எல்லாத்தையும் தௌர்பாகியத்தை உடையவனாக இருக்கிறேன்னு கதர்றேர். ஆகையால இந்த ஸ்லோகத்துல இருந்து ஒரு விஷயம் ஏற்படுறது, பெருமாள் சேவைக்கு எதனா ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க எந்த ஒரு சமயத்திலையும் அதை நம்ம தட்டி கழிக்க கூடாது, உடனே போய் நம்ம அதுக்கு அந்த சமயத்தை உபயோகப்படுத்திட்டு பெருமாளை சேவிக்கணும். அது தேவ பெருமாளா இருக்கட்டும், திருவேங்கடமுடியானா இருக்கட்டும், ரங்கநாதனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் அதுக்கு. அந்த மாதிரி ஆழ்வான் ராமாவதாரத்தினுடைய அனுபவங்கள்ல இழிந்து தனக்கு அந்த ராமாவதார காலத்துல ஒரு ஜனி இல்லாததை நினைச்சு இந்த ஸ்லோகத்தினால தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துற, தனக்கும் ராமனுடைய அனுகிரகம் வேணும்ன்றத பிரார்த்தனை பண்றேன். அந்த மாதிரி நாமளும் இந்த சன்னிவேசத்துல ராமனுடைய அனுகிரகம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஹாஹந்த ஹந்த பவத சரணாரவிந்த துவந்துவம் கதானுபவிதாம் விஷயோ மமாக்ஷ்ணோஹம் யோகம் நிரர்கள விநிர்கள தந்தகாரை விருட்சை திருணைச்ச சுலபம் சமயம் வதீத. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।